இது தூதுவலை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தூதுவலையில் வந்து இந்த பூவும் மருத்துவ குணம் இருக்குது. காய், பழம், பழம்லாம் நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கபத்தெல்லாம் வெளியில் கொண்டு வரும். இந்த இலை வந்து ஞான மூலிகை. கண்ணதாசன் ராத்திரி நேரத்தில் தூதுவலை ரசம் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அவர் தூதுவலை ரசம் சாதத்தில் கலந்து சாப்பிடுவாராம். கண்ணதாசன் பாடல்கள் எந்த அளவுக்கு, எவ்வளோ பெரிய கவிஞர், அந்த அளவுக்கு அவருடைய மூளை அவ்வளோ வேலை செஞ்சிருக்கு. அவர் நெஞ்சு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும், நரம்புகள் பலப்படுறதுக்கும், இழந்த சக்தியை மீண்டும் பெறதுக்கும், காது எழுச்சி காது மந்தம் எல்லாம் போகிறதுக்கும் தூதுவலை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது ஞான மூலிகை. போகர் சித்தர் அந்த காலத்திலேயே புக்கிலெல்லாம் எழுதி இருக்கிறாங்க இந்த தூதுவலையை பற்றி. அவ்வளோ குணம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 28 வருஷம் முன்னாடி இருந்தே தூதுவலை ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கேன். லட்சக்கணக்கான ஜனத்துக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். புக்கிலெல்லாம் எழுதியிருக்கேன், வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பல வீடியோஸ் நான் தூதுவலையை பற்றி போட்டிருக்கேன். இப்போது நமக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ புதுசாக 2 வாரத்துக்கு முன்னாடி இது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு 260,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. 2 வாரம் தான் ஆச்சு அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஆந்திராவில் போட்டு அது எனக்கு பாஸ் பண்ணி வந்திருக்கு. அதை பார்த்தா பீட்டா சீட்டா ஸ்டெரல்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து இதில் இருக்குது. அது வந்து பேட் கொலஸ்ட்ராலையும் போக வைக்கிது. இது வந்து இந்த இலைகளும் சரி இந்த பூவும் இதில் இருக்கு மருத்துவ குணம் வந்து யூட்ரஸ் கேன்சரு, த்ரோட் கேன்சரு, வாய் கேன்சரு, இந்த இதுக்கெல்லாம் வந்து மருந்தாக வேலை செய்யுது. லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு கூட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது வந்து லங்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. அது கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரி அந்த பர்டிகுலராக இந்த 3 கேன்சரை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சர் என்பது ஒன்று தான், அது வந்து எந்த இடத்த போய் தாக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி லங்கில் போய் தாக்குச்சுன்னா லங் கேன்சரு, த்ரோட்டில் போய் தாக்குச்சுன்னா த்ரோட் கேன்சர், அது மாதிரி எங்கெங்கே போய் கேன்சர் செல்ஸு எந்த தாக்குனா அந்த கேன்சர்னு பேர் வருதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் கேன்சர்ன்றத நோய் வந்து ஒன்று தான் என்றபோது இது கேன்சர் நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்றது எவ்வளோ இது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உடம்பு மெலிஞ்சு போச்சு கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நான் இதுதான் சொன்னேன். நான் இப்போ ரீசண்டா வீடியோல ரொம்ப பெரிய வீடியோல போட்டிருக்கிறாங்க ஒரு கேன்சர் பேஷண்டா மெலியத்தான் செய்வாங்க. 4th stage எல்லாம் வரும்போது சாப்பாடு சரியா சாப்பிட முடியாம அந்த நிலைமை எல்லாம் வரும்போது உடம்பு மெலியும், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு உடம்பு மெலியத்தான் செய்யும். அப்ப அந்த டைம்ல இந்த தூதுவலையை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். தூதுவலை துவையல் செஞ்சு சாப்பிடலாம். தூதுவலையில் நான்லாம் தூதுவலையை யூஸ் பண்ண தூதுவலை வல்லாரை கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டெல்லாம் ரொம்ப நல்லது, மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், இதெல்லாம் சேர்த்து துவையல் செஞ்சு சாப்பிட்டா அதுவும் நாட்டு பசுமாட்டு நெய் யூஸ் பண்ணலாம் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம். இதுக்கு அந்த துவையில் போட்டு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும், உடம்புக்கு இழந்த சக்தியை மீண்டும் வரும். ஒரு 25 வயசு இளைஞர் எப்படி இருந்தாரோ அது மாதிரி ஒரு 55 வயசு முதியவர் அந்த அளவுக்கு அந்த சக்தியை வந்து திரும்ப பெறலாம். அந்த அளவுக்கு இந்த ஞான மூலிகை வந்து வேலை செய்யும். ஞாபக சக்தி மெமரி பவருக்கும் நல்லது. பசங்க படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நெஞ்சில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் முதலிருந்தே எப்போ பார்த்தா ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக எதுலையாவது ஒரு இதில் போட்டுருவேன். துவையிலெல்லாம் செஞ்சு எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், 1-2 வருஷக்கணக்காக போட்டிருக்கேன் நான். இந்த பூ வந்து முகம் வசீகரமாக ஆகிறதுக்கு 45 நாள் அந்த சுடுதண்ணியில் போட்டு அதில் வந்து பனங்கற்கண்டு இல்லைன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பூனை கலந்து குடித்தா முகம் வசீகரமாகும். 45 டேஸ் டெய்லி குடிக்கணும். ஒரு 10 பூ நல்லா, இது வந்து கொடி டைப்பாக இருக்கிறதுனால பால்கனியில் கூட வச்சு வளர்க்கலாம். பால்கனியில் நம்ம உடம்புக்கு தேவையான துளசி, கருந்துளசி, வெண்துளசி, கருந்துளசி இதெல்லாம் சளி பிடிக்காது. கொண்ட ஒரு 5 இலையாவது அப்படி மென்று சாப்பிட்டுட்டா
சளியும் வராது இருமலும் வராது. சில பேர் வரட்டு இருமல் வருதுன்றாங்க. இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கருந்துளசியை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, 10 இலையை யூஸ் பண்ணணுன்றாங்க. அது மாதிரி எந்த நோயாளியாக இருந்தாலும் துளசி நல்லது, இது மாதிரி தூதுவளை நல்லது. இது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலையும் போக வைக்குமா, அது கெட்ட கொலஸ்ட்ரால்னால தானே ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வருது, அப்போ ஹார்ட் ப்ராப்ளமும் நீங்கிடுது. இதெல்லாம் புதுசு புதுசாக இதை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு விஷயம். நான் 28 வருஷம் முன்னாடியே தூதுவளையை பற்றி எவ்வளோ பேருக்கு சொல்லி அவ்வளோ குணம் இருக்குது. அதனால் ரொம்ப கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பும் கொஞ்சம் புசு புசுன்னு உடம்பும் இதாகவும் நல்லா நரம்புகளாக ஸ்ட்ராங்காகவும் இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம். சளி கிளி எதுவும் இல்லை. லங் கேன்சர் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பூ இருந்துச்சுன்னா பூ நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பூலையும் குணம் வந்து இலைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற குணம்தான். காய் கூட குணம்தான். பழம் வந்து அப்படியே அதில் எடுத்து அந்த பழத்தை கூட உள்ளே இருக்கிற நெஞ்சில் இருக்கிற கபமெல்லாம் வெளியில் வரும். அவ்வளோ நல்லா வேலை செய்யும். அதனால் இது வந்து நீங்கள் வீட்டுக்கு தேவையானது. இது அலோவேரா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி. அது அலோவேரா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டெய்லி சாப்பிட்டா அதுலேருந்து விடுபடலாம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட சொல்கிறாங்க. அலோவேரா டெய்லி யூஸ் பண்ணணும். அது மாதிரி வயிற்று ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட அலோவேரா ரொம்ப நல்லது. அதெல்லாம் வீட்டில் ஒரு பால்கனியில் எங்கே இடம் இருந்தாலும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதெல்லாம் வச்சு வளங்க ரொம்ப நல்லது.